பரலோகத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலுக்கும் சாத்தானுக்கும் இடையிலே நடந்த யுத்தம். இந்த மீகாவேல் யார்? இதோ சாத்தான் எப்படி தோற்று போனான்? அது எப்படிப்பட்ட ஒரு யுத்தமாக இருந்தது? தள்ளப்பட்ட இந்த சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது என்று சொல்கிறாரே, அந்த கால அவகாசம் எப்பொழுது முடிய போகிறது? இப்படி பல கேள்விகளுக்கான விடையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு என்கின்ற இந்த நிகழ்ச்சியை காண தவறாதிருங்கள். உலகமெங்கும் இருக்கும் ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதோ கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு என்கின்ற கண்ணோட்டத்திலே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை மிகவும் விரிவாக ஆழமாக நாம் படித்து வருகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் ஒரு மிக முக்கியமான புத்தகமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே இதை படிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கடந்த முறை இதோ மிக நேர்த்தியாக இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் எவ்விதமாக இருந்தது, அதில் வேத வசனம் எவ்விதமாக ஒடுக்கப்பட்டது, அந்த காலத்திலும் ஒரு மீதமான கூட்டம் இருந்ததை குறித்தெல்லாம் நாம் படித்தோம். அதன் தொடர்ச்சியாகவே இன்றைக்கும் நாம் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரம், அதில் குறிப்பாக 10-13 வாக்கியங்களை நாம் படிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியை சிறப்பு வைக்கத்தக்கதாக வந்திருக்கும் அருமையான போதகர்களை நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கலாங்களா? நம்மத்திலே பாஸ்டர் டேவிட் நேசுகுமார் அவர்களும் பாஸ்டர் ஜான் வெஸ்லி ரெண்டு பேர் இருக்கிறீங்க. ரெண்டு பேரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக நாங்கள் வரவேற்கிறோம். பாஸ்டர், இந்த 11 அதிகாரத்தை மிக விரிவாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். அதில் நாம் படிக்கும்பொழுது இரண்டு சாட்சிகள் என்று சொன்னாலும் ஒன்றுதான், அதே நேரத்தில் இவ இரண்டு தீர்க்கதரிசிகள் என்று சொன்னாலும் ஒன்றுதான் என்று நாம் படித்து, அதில் குறிப்பாக இது வந்து யாரை குறிக்கிறது அல்லது எதை குறிக்கிறது? வேத வசனமே என்று நாம் பார்க்கிறோம். அது ஒடுக்கப்பட்ட காலம், அதை வந்து பிரான்ஸ் தேசம் எவ்விதமாக ஒடுக்கினதெல்லாம் என்று நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாஸ்டர், இவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடினால். இப்போ வேதவசனம் என்றால் வேதவசனத்தில் வாக்குதத்தங்கள் அடங்கியிருக்கிறது, ஆசிர்வாதங்கள் அடங்கியிருக்கிறது. ஆனால் இது எப்படி வந்து மக்களை வேதனைப்படுத்தியிருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு எழும்பலாம். அதற்கான பதில் என்னங்க பாஸ்டர்? சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது வேத வசனம் வந்து ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் அப்படின்னு தான் வேதம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே எப்படி வேதனைப்படுத்தியது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அங்கே வாழ்ந்த மக்கள் அதிகமாக உலகத்தை நேசித்தாங்க. ஓகே. ஆனால் வேதத்தை விரும்புகிற பிள்ளைங்க நீதியாக இருக்கணும், நீதியாக இல்லாத பிள்ளைங்க வேதத்தை என்ன பண்ணுறதில்லை, விரும்புறதில்லை. அதே போல் பாவத்தில் வாழ்கிறவர்களும் இருளிலே வாழ்கிறவர்களும் சுகபோகமாய் வாழ்கிறவங்க வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா குத்தும். அதுக்கு வந்து ஒரு பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படின்ற பொழுது பாவம் செய்கிறவனுக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தோணும். அப்போ கிறிஸ்துவை அவர்கள் பார்க்கின்ற பொழுது எப்படி பார்த்தாங்கன்னா, கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய வேதத்தையும் அவர்களுக்கு எதிரானவராகவே பார்க்க ஆரம்பித்தார்கள். எனவே தான் கிறிஸ்துவை பின்பற்றவர்களும் அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, எதிரிகளாக என்ன பண்ணாங்க பார்க்க ஆரம்பித்திருப்ப நம்ம பார்க்க முடியும். அவங்களாம் வந்து மக்களுக்கு விரோதிகள், வேதத்தை பின்பற்றுகிறவர்கள் மக்களுக்கு விரோதிகள் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ வேதத்தை அழிக்க நினைச்ச பிள்ளைகளுக்கு அல்லது வேதத்தை பின்பற்றாத பிள்ளைகளுக்கு அது எதிராகவே இருப்பதாக அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஓகே ஓகே. பசி, இப்போ அந்த 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் எல்லாரும் அந்த சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கு ஒருவர் என்ன கொடுத்தாங்களாம், வெகுமதிகளை கொடுத்தார்கள். கிஃப்ட்னா நம்ம வந்து பிறந்த நாளுக்கு கொடுப்போம், அல்லது மேரேஜில் யாராச்சும் திருமணம் ஆகுறாங்கன்னா நம்ம கிஃப்ட் கொடுப்போம். ஆனால் இந்த ஒரு வேதத்தை அளித்ததுக்காக இவங்க வந்து வெகுமதிகளை கொடுத்தாங்க, அனுப்புனாங்க அப்படின்றது கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன பாஸ்டர்? இதில் நம்ம பார்க்கும் பொழுது இவங்களுடைய மகிழ்ச்சி அங்கே வெளிப்படுகிறது. பாஸ்டர் சொன்னாங்க வேத புத்தகம் தான் அவங்க வேதனைப்படுத்துச்சு, எப்படி வேதனைப்படுத்துச்சு அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ வேத புத்தகம் இல்லை, அவங்களுக்கு வேத புத்தகம் இல்லைன்னு தேவன் இல்லை, தேவன் இல்லைன்னு நியாய தீர்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு இல்லைன்னு பாவமே இல்லை.
ஸோ இது வந்து அவங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஆழமான சந்தோஷத்தை அவங்களுக்கு என்னதுன்னா ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இதை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறார், 73 சங்கீதம் 11 வசனத்தில், தேவனுக்கு அது எப்படி தெரியும், உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். அது என்ன சொல்கிற வராங்க, தேவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் எங்களை பார்ப்பதற்கு இல்லை, தேவன் என்பவர் இல்லை அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய எதுவுமே அவருக்கு சம்மந்தம் கிடையாது என்பது போல் அவங்க மனநிலை இருந்துச்சு. இப்போது ஒரு நபர் சொல்கிறார் பாருங்க, அப்போது இருந்த ஒரு மதகுரு சொல்கிறார், தேவனே நீர் உண்மையாகவே இருந்தீரானால் காயப்பட்ட உம்முடைய நாமத்திற்காக பழித்தீர்க்க முடியுமானால் பழித்தீர்த்து கொள்ளும், நீர் அமைதியாகிரும், உம்முடைய இடிமுழக்கத்தை வெளிப்படுத்தாதிரும் என்று நான் உமக்கு கட்டளையிடுகிறேன். இதற்கு பின் இப்படியெல்லாம் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா இதற்கு பின் நீர் இருப்பதை யார் நம்புவார்கள் என பார்க்கலாம். ஓகே ஓகே, உங்கள் பேர் இவ்வளோ நாசம் பண்ணியிருக்கிறோமே, நீங்கள் பழித்தீர்க்கலாம், முடிஞ்சால் பழித்தீர்த்துக்குங்க, இப்போ நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அமைதியாக தான் இருக்கணும், இதுக்கப்புறமும் நீங்கள் இருக்கிறீங்கிறது எங்களுக்கு நிரூபிக்க முடிஞ்சால் நிரூபிச்சுக்கோங்க. இந்த மனநிலைக்குள்ளே மக்கள் வர ஆரம்பித்தாங்க, அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அது. ஓகே, அது மட்டும் இல்லை, சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது பாஸ்டர் ஏற்கனவே ஒரு தடவை காரியத்தை சொன்னாங்க, பகுத்தறிவு என்கிற தேவதையை முன்வைத்தாங்க. ஓகே, இது வந்து ஒரு சிலையை குறித்து பேசுனாங்க. ஆனால் ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, ஒரு உண்மையான ஒரு பெண்ணை அழைத்துட்டு வந்து இது பகுத்தறிவின் தேவதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்பாக அறிமுகப்படுத்துனாங்க. ஆலயங்களை பார்ஸாக மாற்றினாங்க. ஓகே, தேவனுடைய ஆலயத்தை அந்த இடங்களில் கன்வென்ஷன் ஹால்ஸை வந்து இவங்களுடைய கன்வென்ஷன் ஹால்ஸாக மாற்றினாங்களாம். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அந்த பெண்மணியை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் அறிமுகப்படுத்தி, இவள் தான் பகுத்தறிவின் தேவதை, நீங்கள் யாரும் வணங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படிப்பட்ட தேவதையை வணங்குங்க, பலி செலுத்தும் நினச்சிங்கன்னா இப்படிப்பட்ட தேவதைக்கு பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினாங்களாம். பயங்கரமான ஒரு அருவறுப்பை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை அப்படியே அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் காரில் உட்கார வச்சு, பிரசிடென்ட், அந்த தேசத்தினுடைய பிரசிடென்ட் காரில் அழைத்துட்டு கொண்டு போய் ஆலயத்தில் வச்சு தேவன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பெண்மணியை போய் நிறுத்தி அவளை தேவதை என்று அறிமுகப்படுத்தினதாக பிரெஞ்சு சரித்திரம் சொல்லுகிறது. இதெல்லாம் எதன் வெளிப்பாடுன்னா அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி கடவுள் இல்லை அப்படிங்கிறதுல ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெகுமதிகளை பகிர்ந்து கொண்டாங்களாம். கடவுள் இல்லைப்பா, இப்போ நம்ம கிரீட்டிங் கார்டு அனுப்புவோம், ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு அனுப்புவோம், அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க கடவுள் இருக்கிறாருன்னு ஏதோ வகையில் சொல்கிறோம். ஆமாம், ஆனால் இவங்க எப்படி அனுப்பியிருப்பாங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ் அனுப்பியிருக்க மாட்டாங்க, ஹாப்பி நான் கிறிஸ்மஸ் அல்லது கிறிஸ்து பிறக்கவே இல்லை, பிறக்கவே இல்லை, அதை வந்து டினை பண்ணுற மாதிரி, டினை பண்ணுற வெகுமதிகள் மற்றும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க ஒரு கொடுத்து சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டாங்க அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. ரொம்ப அவலமான ஒரு நிலை தான், பயங்கரமாக இருக்குது கேட்கறதுக்கே. பாஸ்டர், ரொம்ப அழகாக நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு மீண்டுமாக இந்த கீழே உள்ள வசனங்களை நாம் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். நேர்களை, நீங்களும் மிகுந்த ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுடைய நிலைமை என்னமாக முடியும் என்பதை இந்த தீர்க்க தரிசன பகுதியில் நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னதாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னதாக மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். பாஸ்டர், இடைவேளைக்கு முன்னதாக இந்த 10வது வாக்கியத்தை நாம் ஆராய்ந்து படித்தோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்தில், இப்போ 11 வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 3.5 வருஷத்திற்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது, அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள் என்று நாம் பார்க்குறோம். இப்போ அந்த 3.5 வருடங்கள் என்ன என்பதை முன்னாடி எபிசோடில் நம்ம பார்த்துட்டோம். இப்போது இதில் வந்து உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி உள்ளே பிரவேசித்தபடினால் அவைகள் காலூன்றி நின்றன. அப்படின்னா அழிக்க முற்பட்டாங்க, ஆனால் அழியில, கல்லறையில் கொண்டு போய் புதைக்கிற அளவுக்கு போனது போல இருந்தது, ஆனால் அழிக்க முடியலை என்பதை ஆண்டவர் இங்கு காண்பிக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி உள்ளே பிரவேசித்தது என்பதனுடைய அர்த்தம் என்ன பாஸ்டர்? நம் வேதத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த பிரான்ஸ் தேசத்தினுடைய புரட்சிகளை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். பாஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, நான் திரும்பவும் அதை என்ன பண்ணுறேன்னா நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். நவம்பர் 1793 ஃப்ரான்ஸ் சட்டசபை சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா வேதத்திற்கு புறம்பாக என்ன பண்ணாங்க, சட்டம் போட்டாங்க. அது ஜூன் மாதம் 1797 வரைக்கும் ஏறக்குறைய 3 வருஷங்கள் அங்கே வேதத்துக்கு ஒரு தடை இருந்தது. இதை தான் என்ன பண்ணுறோம்னா நம்ம உயிர்த்தெழுதலோடு கூட என்ன பண்ணுறோம், நம்ம ஒப்பிட நம்ம விரும்புகிறோம். இதை குறித்து சங்கீதம் 146:4 நம்ம படிக்க முடியும். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 146:4, அவன் ஆவி பிரியும்
அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழியும். அப்போ ஒரு மனிதன் மறிக்கின்ற பொழுது அவனுடைய நிலை என்ன அப்படின்றது இந்த வசனம் நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்னொரு வசனமும் பிரசங்கியில் நம்ம வாசிக்கலாம், பிரசங்கி 12:7, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை. அப்போ ஒரு மனுஷன் சாகுன்ற பொழுது அவனுடைய சரீரம் மண்ணுக்கு போகிறது, அவனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. இது இந்த சம்பவத்தோடு கூட நம்ம என்ன ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறோம். அதோட புதிய ஏற்பாட்டில் லூக்காவின் புஸ்தகத்தை கவனத்தை திருப்பும்படியான நண்பன் கேட்டுக்கொள்கிறேன். லூக்காவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் 8 இவ்விதமாக நமக்கு என்ன பண்ணுறாரு சொல்லியிருக்கிறாரு, அதை நான் வாசிக்கிறேன். 53-55 மாத்திரமாக நம்ம எல்லாம் அறிந்தது தான். அவள் மறித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததனால் அவளை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரும் அவர் வெளியே போன பின்பு போக பண்ணி அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்துரு என்றார். அப்போ ஒரு உயிர்த்தெழுதல் எப்படி ஆண்டவர் அவர்களுக்கு உயிரை கொடுத்து எழுப்புறாரோ இதே சம்பவத்தை தான் இந்த வேத வசனத்திற்கு என்ன ஆண்டவர் 3 பின்பாக பலனை கொடுத்து ஆவியோடு கூட ஏன்னா நான் அவங்கள நான் அனுப்புகின்ற பொழுது என்ன பண்ணோம் அவைகள் உயிர் பெறும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதல் சம்பவம் இதோடு கூட நம்ம என்ன பண்ண முடியும் ஒப்பிட்டு சொல்லலாம். நிச்சயமா, ஏன்னா வேதாகமத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது கூட கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அனுப்புகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இறங்கினார் என்கின்ற பதத்தை அநேக இடங்களிலே பயன்படுத்தியிருக்கிறது நாம் பார்க்க முடியும். பஸ்ட் இப்போ பாஸ்டர் சொன்ன கருத்துக்கு கீழே நாம் அப்படியே வாசிக்கும் பொழுது 12 வசனத்துக்குள்ளே நம்ம வரோம். பாஸ்டர், இப்போ இந்த 12 வாக்கியத்தினுடைய முதல் பகுதியே என்னென்னா, இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது இங்கே ஆண்டவர் வந்து உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம் போல இதை எதற்கு அடையாளமாகவும் சொல்கிறார்னா, கிறிஸ்து மறித்து உயிரோடு எழும்பின ஒரு சாராம்சத்தை இங்கே விளக்கி காண்பிக்கிற வகையில் இதை சொல்லுகிறார். அதனுடைய இன்னும் மேன்மையான அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் சொன்ன நல்லாயிருக்கும் பாஸ்டர். உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் பரமேறுதல் என்று இப்போ இன்றைக்கும் கிறிஸ்து வரும்பொழுதும் உயிர்த்தெழுதல் இருக்கிறது, உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு பரமேறுதலும் இருக்கிறது பரிசுத்தவான்களுக்கு. இதை பரமேறுதலை குறித்து நம்ம இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லுகிற பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 1:8, 9, 10 வசனங்கள் வாசிக்கிறோம். எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில் கிறிஸ்து பரமேறி போனார். அப்போ எல்லாரும் உற்று நோக்குகிற ஒரு அனுபவம். ஓகே, இப்போ வேத வசனம் அழிக்கப்பட்டு இருந்தது, ஆனால் இப்பொழுது உயிர் பெற்றிருக்கிறது. ஓகே, இப்போ எல்லாரும் அதை பார்க்கணும். இதுதான் இதனுடைய கான்செப்ட். ஓகே, உள்ளான அர்த்தம். இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த வேத வசனத்தினுடைய நிலையை மனிதர்களை வளமையற்ற தேவனுடைய இடிமுழக்கத்திற்கு பயப்படுவதை நிறுத்துங்கள். இது முதல் தெய்வீகத்திற்கு பதிலாக பகுத்தறிவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உன்னதமான தூய்மையான உருவத்தை நான் உங்களுக்கு படைக்கிறேன். நீங்கள் இப்படிப்பட்ட விக்கிரங்களை வைத்திருந்தால் இப்படிப்பட்ட விக்கிரங்களுக்கு உங்கள் பலிகளை செலுத்துங்கள். இப்படி தேவனுடைய நாமம் கீழாக இருந்தது. இன்னொருத்தர் எழுதுறாரு, கவனிங்க, வால்டேர் அவர் பேர். 12 கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தார்கள் என்பதை கேட்டு கேட்டு எனக்கு சலிப்படைந்து விட்டது. ஒரு மனிதன் மூலமாக இந்த மார்க்கம் தூக்கி எறியப்படும், அழிக்கப்படும் என்றார். 12 சேர்ந்து கிறிஸ்தவத்தை ஏற்படுத்தினாங்க நீங்கள் நம்புறீங்க, ஆனால் ஒரு மனுஷன் இந்த புத்தகத்தை தூக்கி எறிவான், அதன் மூலமாக உலகத்தில் இந்த புத்தகம் என்ன செய்யப்படும், அழிக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் அழிக்கப்படலை, உயிர்ப்பிக்கப்பட்டது. அதற்கு மாறாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, 1804 பிரிட்டிஷில் ஃபாரின் பைபிள் சொசைட்டி தொடங்கப்பட்டது. 1816 அமெரிக்கன் பைபிள் சொசைட்டி தொடங்கப்பட்டது. ஏன், 1792 முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஃபாரின் மிஷன்ஸ் எல்லாம் நிறுத்தப்பட்டிருந்தது, ஆனால் ஃபாரின் மிஷினரி மூமெண்ட்ஸ் எழும்ப தொடங்கிட்டு. இதற்கப்புறம் ஃப்ரெஞ்சு புரட்சியினுடைய வெளிப்பாடாக இதை தொடர்ந்து நீங்கள் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால், சரித்திரத்தில் கிட்டத்தட்ட அந்த நேரத்திலேயே 383 மொழிகளில் வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டது. வேத பகுதிகள் 2000 மொழிகளில், சில வேத பகுதிகள் 2000 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதாக நம்ம பார்க்க முடியும். அதோடு கூட வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தார். ஓகே, ராபர்ட் மஃபட், ராபர்ட் மாரிசன் சைனாவுக்கு போனவங்க, இதெல்லாம் ஏறி போன அந்த அனுபவத்தை, டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வேதாகமும் இப்பொழுது ஏறி பரமேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில் அது காட்சியாக வைக்கப்பட்டது. அதை குறித்து நாம் இங்கே என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒரு மிகப்பெரிய
புரட்சி, அவங்க வேறு விதமாக புரட்சி பண்ணாங்க, ஆனால் வேதாகமம் வேறு வகையில் ஒரு புரட்சி என்ன செய்தது ஏற்படுத்தினது. பஸ் இப்போது அந்த அனுபவத்தை நாம் படிக்கும்பொழுது, அதற்கு அடுத்த வசனத்தை கீழே வாசிக்கும்பொழுது, ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது போல இங்கே வசனம் விவரித்து சொல்லுகிறது. அந்த அதிர்ச்சி எதை நமக்கு அடையாளமாக காண்பிக்கிறது? இங்கே இந்த அதிர்ச்சி என்பது 1798 ஏற்பட்ட புரட்சியை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால இதோடு கூட நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி நம்ம படித்து பார்க்கலாம். இங்கே நமக்கு பிரசங்கி 8:11 நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, மனுஷனுடைய சிந்தைகள் எப்பொழுதுமே பொல்லாப்பு செய்ய தான் என்ன பண்ணுங்களாம், விரும்புவதாக நமக்கு என்ன பண்ணுறோம், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதே போல் நீதிமொழிகள் 11:5 துன்மார்க்கர் என்ன பண்ணுறாங்கன்னா, துன்மார்க்கத்திலே வாழணும், அதில் இடறிவில் தான் அவன் விரும்புகிறானே ஒழிய அதை விட்டு வெளியே வருவதற்கு என்ன பண்ணுறதில்லை, அவன் விரும்புறதில்லை. அதே போல் நீதிமொழிகள் 1:29-31 பார்த்தோன்னா, அறிவை அவங்க என்ன பண்ணுறாங்க, வெறுத்துருக்கிறாங்க. அப்போ இந்த பிரான்ஸ் தேசத்தில் இருந்த ஜனங்கள் எது அறிவுன்னு அவங்களுக்கு தெரியாத போயிடுச்சு, எதை நேசிக்கணும்னு அவங்களுக்கு தெரியாத போயிடுச்சு. எனவே தான் அது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி போல, அந்த சம்பவம் சத்தியத்தை விட்டு அவங்களை பிரித்ததுனால அதிர்ச்சி போல மாறி போனோம். பாச மிக அழகாக நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் அதனுடைய விரிவாக்கத்தை நாம் பார்ப்போம். நேர்களை, நீங்களும் மிகுந்த ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னதாக மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி தொடரும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னதாக மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது. இடைவேளைக்கு முன்னதாக இதோ இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே 11:10 அதில் குறிப்பாக 12:13 வாக்கியங்களிலே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது போல இருந்தது என்பதற்கான விளக்கத்தை பாஸ்டர் டேவிட் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகவே கீழே உள்ள 13 வசனத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர், இந்த 13 வசனத்தை இங்கு நாம் படிக்கும்பொழுது, அந்த நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே அந்த நகரத்திலே 1/10 இடிந்து விழுந்தது என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1/10 என்பது எதை குறிக்கிறது? இந்த 9 எது, 1 எது என்பதை நீங்கள் விளக்கி சொன்னால் நல்லாயிருக்கும் பாஸ்டர். இங்கே வந்து எப்பயுமே ஒரு கணக்கு ஆண்டர் சொல்கிறாருன்னா விஷயங்கள் இருக்கும். என்ன சொல்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தாலும் சரி, தானியலில் பார்த்தாலும் சரி, எல்லாருக்குமே நினைவு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். தானியல் 7:4 4வது மிருகம் பார்த்திங்கன்னா, கெடியும் பயங்கரமான மிருகம், அதற்கு 10 இருந்ததாக பார்க்க முடியும். அந்த 10 என்னென்ன அப்படின்னா, 10 என்று சொல்லுகிறார். அது தானியல் 7:24-25 வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். அந்த 10 யார் யார் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 10 ராஜாக்களை குறித்து பார்க்க முடியும். அதில் ஒன்று ஃப்ரான்ஸ், அந்த 10 ஒன்று ஃப்ரான்ஸ். ஸோ ஆண்டவர் எப்படி இதை பார்க்குறார் அப்படின்னா, இந்த முழு சிஸ்டத்தையும் வந்து பாபிலோனாக தான் அவர் பார்க்குறார். ஃப்ரான்ஸ் தேசத்தில் ஒரு புரட்சி வெடித்த பொழுது, அது ஆக்சுவலாக ஒரு வகையில் ஃப்ரான்ஸினுடைய ஒரு மிகப்பெரிய அரசியல் வீழ்ச்சியாகவும் அது அமைந்தது. ஃப்ரான்ஸ் தேசத்திற்கு பிரான்சினுடைய ஆவிக்குரிய வீழ்ச்சியை ஆண்டவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த 10 ஒரு கொம்பு விழுந்ததற்கு முறிக்கப்பட்டதற்கு சமமாக, அல்லது அதனுடைய அந்த அரசியல் செல்வாக்கு மட்டுமல்லாமல் ஆன்மீக செல்வாக்கும் ஆன்மீக வலிமையும் கூட என்ன செய்ததுன்னா, அது இழந்தது. எப்போ? இந்த பிரெஞ்சு புரட்சியின் போது. ஸோ ஆவிக்குரிய ரீதியாக பிரான்ஸ் விழுந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஸோ 10 என்பது இது பிரான்ஸை தான் குறிக்கிறது, பிரான்சினுடைய வீழ்ச்சியை குறிக்கிறது. இந்த வீழ்ச்சி பல கட்டங்களில் ஏற்படுகிறது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிரான்சினுடைய கொள்கை 1989 யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சி, அது கம்யூனிஸ்டினுடைய ஒரு வீழ்ச்சியாக இருக்கிறது, ஏத்தீசமினுடைய ஒரு வீழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து அந்த வீழ்ச்சிகள் நடைபெற போகிறது. ஒருவேளை இப்போ பார்த்தோம், சைனாவும் ஒன்றாக இருக்கிறது, இந்த சீனாவும் விழுக போகிறது. எல்லாம் இந்த சீனா வந்து அடுத்து வல்லரசாக இருக்கும் என்று எதிர்பார்த்து நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ப்ராஃபஸியில் எங்கேயும் இல்லை. அதனால் நம்ம வந்து சைனாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், எதுக்குன்னா அதுடைய வீழ்ச்சிக்காக. ஸோ இதனுடைய வீழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அதுதான் அந்த 10 ஆனால் 10 சேர்ந்து விழுக போகிறது. வெளிப்படுத்தல் 17 நம்ம அதை அதை நம்ம பின்னாடி வருகின்ற நாட்களில் படிக்கிறோம். பஸ்ட் இப்போது அதே வசனத்தை நாம் அங்கு ஆராய்ந்து பார்க்கும்பொழுது, அதில் வந்து 7000 என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த அனுபவங்கள்லாம் நடக்கும் போது இவங்க விழுந்து போனார்கள் என்கின்ற அந்த காரியத்தை நீங்கள் கொஞ்சம் விளக்கி சொன்னால் நல்லாயிருக்கும் பாஸ்டர். இது என்ன அப்படின்னு சொன்னால்,
இதை வந்து மார்ஜின் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம இன்னும் வாஸ்தம்னா நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த அழிந்தார்கள் என்பதற்கான விளக்கம், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா இது நமக்கு கொடுக்க வருது. இது எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷனை கொடுக்க வருதுன்னு சொன்னால், அங்கே அழிந்தார்கள் அப்படின்றத விட த நேம் ஆஃப் த மென் அப்படின்றது, அதாவது மனிதர்களுடைய பெயர்கள் அப்படின்றது இன்னொரு விளக்கத்தை நமக்கு என்ன பண்ண முடியும், நம்ம எடுக்க முடியும். இங்கே நம்ம பார்க்குறோம் இது எதை குறிக்க அப்படின்னு சொன்னால், பிரபுக்களினுடைய பட்டாபிஷேகம் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு பட்டம் கொடுப்பார்கள் அல்லது பட்டாபிஷேகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. எப்படின்னு சொன்னால், அங்கே எப்படி இருந்தது, இளவரசர், பிரபுக்கள், சீமான், கோமான் அப்படின்னு அநேக பேர்களை சொல்லி அவர்கள் அழைக்கப்பட்டாங்க. அப்படின்னா சமுதாயத்தில் அவங்க வந்து உயர்ந்தவர்கள், அவங்களுக்கு கீழே தான் சாதாரண மக்கள் வருவார்கள். அந்த அளவுக்கு உயர்ந்தவர்களுடைய அவருடைய பட்டங்கள் ஒரே ஆணையின் மூலமாக விளக்கப்பட்டது. ஜூன் மாதம் 19th May 1790 ஒரு சட்டம் போடுறாங்க, இப்படிப்பட்ட பட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படும், எடுக்கப்படும். இப்போ அரசாட்சி அல்லது கவர்மெண்ட்னுடைய பவர் யார்கிட்ட போயிடுச்சுன்னா, ஒரு சாதாரண மக்களிட வந்துடுச்சு. ஒரு ஆவரேஜாக இருக்கிற மக்கள்கிட்டையும் இன்னும் சாதாரணமாக இருக்கிற மக்கள்கிட்டையும் பவர் வந்த உடனே அந்த எல்லாருடைய பெயர்களினுடைய டைட்டில்ஸ்லாம் என்ன பண்ணப்படுது, நீக்கப்பட்டது. இதை தான் இந்த இடத்து சமூகம் என்ன பண்ணுதுன்னா, அப்படின்னா ஏற்கனவே 7000 பெயர்கள் பட்டங்கள் இருந்தது அப்படின்றத கூட என்ன பண்ணுறாங்க, ஆராய்ந்து சொல்ல விரும்புகிறாங்க, சொல்கிறார்கள் ஆராய்ந்து. அதனால் இந்த 7000 என்பது அவருடைய பட்டங்கள் நீக்கப்பட்ட அனுபவத்தை நமக்கு குறிக்கிறது. பஸ் இப்போ அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, மீதம் இருந்தவர்கள் எல்லாம் இந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து பயந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தின ஒரு அனுபவம் சொல்லப்படுகிறது. அதனுடைய விளக்கம் என்ன பாஸ்டர்? இதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃப்ரெஞ்சு புரட்சி ஃப்ரெஞ்சு தேசத்தில் சில காரியங்களை வீழ்த்திட்டு, அது ஒன்று தான் அரிஸ்டோக்ராட்ஸ். ஓகே, டைட்டில்ஸ் ஆஃப் அரிஸ்டோக்ராட்ஸ், அவங்களுடைய டைட்டில்ஸ் எல்லாம் போச்சு. இதெல்லாம் ஃப்ரெஞ்சு புரட்சி ஏற்படுத்தின சில விஷயங்கள். இதன் விளைவாக தான் தொடர்ந்து நம்ம என்னத்தை பார்க்குறோன்னா, மீதமானவர்கள். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, தி இயர்ஸ் வர் பிளடி இயர்ஸ் அப்படின்னு எழுதுறாங்க, அதாவது ரத்தம் கலந்த வருடங்களாக இருந்தது என்று எழுதப்படுகிறது. அநேக உயிர்கள் மாண்டது, அநேகர் மறித்து போனார்கள், ரத்தம் சிந்தி மறித்ததாக பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்தவங்க பயந்தாங்களாம், ஃப்ரெஞ்சு மக்கள் பயந்துருக்கிறாங்க. எதற்கு பயந்தாங்களாம், நம்ம ஏற்கனவே வேத புத்தகத்தை என்ன செஞ்சோம், ஒழிக்க முயற்சி எடுத்தோம், அதன் விளைவாக ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறார் ஓகே என்று அவங்க பயப்பட தொடங்கினதாக சொல்கிறாங்க. இது இதனுடைய இந்த ஃப்ரான்ஸ் புரட்சியை நம்ம சாதாரணம் எடுத்துக்கவே முடியாது. இது வந்து கார்ல் மார்க்ஸாக இருக்கட்டும், ஆமாம், அப்புறம் தேசியம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இதில் லெனின் போன்றவர்கள், இவங்களுடைய கொள்கை எல்லாமே அதனுடைய இடத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான். இன்றைக்கு பல்வேறு வகையில் அது செயல்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, 4 பேரில் ஒரு நபர் இந்த கம்யூனிசமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே அதனுடைய விளைவு தான். ஆனால் நிச்சயமாக பார்த்தா எல்லாருமே ஒரு பயத்தை அது உருவாக்கிட்டு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். பயந்தாங்க, மீதமானவர்கள் என்ன செய்தாங்கன்னா அதுலேருந்து விலகி போனதையும் நம்ம கடைசியாகவும் இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தினுடைய சாராம்சமே தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்கின்றது தான். ரொம்ப அழகாக நீங்கள் விளக்கி சொன்னீங்க பாஸ்டர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக உங்கள் ரெண்டு பேருக்கும் கர்த்தருக்குள்ளாக நன்றிகளை தெரிவிக்கிறேன். நேயர்களே, நீங்களும் மிகுந்த ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தீர்கள். மீண்டுமாக அடுத்த பதிவிலே நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.